ओम यथाग्नेर्दाखिका शक्ति राम कृष्णे स्थिता किया सर्व विद्या स्वरूपांता शारदाम प्रणमाम्य हम நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றோம் இல்ல ஒருத்தர பார்த்துட்டு வர்றோம் அப்படினா அவர்ட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு வர்றோம் பீச்சுக்கு போறோம் காத்து வாங்கிட்டு வர்றோம் இலவசம் பெரிய கோயிலுக்கு போறோம் அதான் காத்து தான் வாங்கிட்டு வர்றோம் பீச்சும் கோயிலும் இதுக்கு தான் இருக்கா இல்ல இதை விட உயர்ந்த விஷயங்கள் கிடைக்கின்றன நாம அதை எடுத்துட்டு வர்றதில்லை எடுத்துட்டு வர்றதெல்லாம் என்ன அப்படின்னா ஏதோ சாதாரண பொருள் அது எங்கேயுமே கிடைக்காது அதே மாதிரி பெரியவர்களை நாம் சந்திக்கும் போது அருளாளர்கள் மகான்கள் உத்தமர்கள் தியாகிகள் இவங்களெல்லாம் நாம் சந்திக்கும் போது எதையாவது எடுத்துட்டு வரணும் அவர்களிடம் இருக்கக்கூடிய உன்னதமான பண்புகள் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்வாங்க எடுத்துட்டு வரணும் அந்த எடுத்துட்டு வர்ற மாதிரி நாம நாம அது உள்வாங்கும் திறன் உடையவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது அவர்களிடம் என்ன இருக்கு என்ன சிறப்பம்சம் இருக்கு ஒரு பெரிய மனிதர்கிட்ட போய் அவங்கள மறுபடியும் அவங்க கிட்டே போய் நாம வந்து அவர் எல்லாரும் மாதிரி தான் இவர் இருக்கார் அப்படின்ட்டு குறை சொல்லிட்டு வர்றதுக்காக நம்ம போக வேண்டியதில்லை அது குறை குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை சரதம்மோட மிக முக்கியமான ஒரு மெசேஜ் என்னன்னா யாரிடமும் குறை காணாது யாருக்கிட்டையும் குறை சொல்லிட்டே இருக்காது இவன் சரியில்லை அவன் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை அது சொல்லிட்டே இருக்காங்க நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய நோய் நம்ம வீடுகள்ல நம்ம மனசுக்குள்ளார எதை பார்த்தாலும் ஒரு விதமான ஒரு ஒரு கேவலப்படுத்தி பாக்குறதுல ஒரு தனி சுகம் உண்டு நமக்கு நம்ம எல்லாருக்குமே அது அடியே மனசுல இருக்கு எல்லாரையுமே வந்து அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு ஏனென்றால் ஏன் இந்த மாதிரி குற்றம் பார்க்கிறோம் ஏன் குறை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா முக்கியமானது நம்மிடம் தங்கம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் தங்கமா தான் பார்ப்போம் நம்மிடம் என்ன இருக்கு காலியா இருக்கு டப்பா அப்படின்னா எல்லா டப்பாவும் காலியா தான் இருக்குன்னு நினைப்போம் உனக்குள் என்ன இருக்கிறோ அதை நீ வெளியில பார்ப்ப ஒரு சின்ன குழந்தை இந்த குழந்தைக்கு வந்து யாராவது திருட வர்றாங்க வீட்டுல அப்படின்னா திருடன் தெரியாது திருடனை பார்த்தா கூட என்ன அங்கிள் தான் கேட்கும் ஆனா நமக்கு தான் தெரியும் அவன் திருட வந்திருக்கான் திருட வந்திருப்பானோ அவன் சும்மா கூட வந்திருக்கலாம் திருட வந்திருப்பானோ அப்படின்னு ஏனென்றால் வயது ஆக ஆக பற்று அதிகமாக ஆக இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும் அதை நம்ம பார்க்கிறோம் அதனால சாரதா அம்மா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான விஷயம் நேத்து பார்த்தோம் எல்லாமே உன்னை பாதுகாப்பதற்காக ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா இன்னொரு அருமையான விஷயத்த பார்க்கலாம் அவங்க சொல்றாங்க நேற்று சொன்னது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர் இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க அவங்களுக்காக சொல்ல நினைவுபடுத்துகிறேன் ஒரு கஷ்டம் வந்திருக்கு துன்பம் வந்திருக்கு அல்லது ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை நான் மாட்டியிருக்கோம் அப்படின்னா சாதாரண மனசு என்ன செய்யும் அப்படின்னா அதுதான் எல்லாம் எனக்கு இதை தவிர இதுல இருந்து கதிமோட்சமே கிடையாது காலங்காலமா நான் இதுலதான் மாட்டியிருக்க போறேன் அப்படின்னு ஒரு ஒரு பயம் ஒரு எண்ணம் ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறது ஆனா மனசு வந்து உயர்ந்த விஷயங்கள்ல எங்கேயாவது நம்ம அதை கொண்டு போய் வைக்கும் போது மனசு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தியானத்திலேயோ ஒரு ஜபத்திலேயோ ஒரு நல்ல சாஸ்திரத்துல நம்முடைய மனசை கொண்டு போய் வைக்கும் போது அல்லது சேவையிலோ ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல நம்ம வைக்கும் போது நம்முடைய மனசு உயர்ந்த விஷயங்கள் நோக்கி போய்கிட்டே இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப திரும்ப இதுலயே வரும் நமக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கோ அந்த கஷ்டத்தையே நம்ம ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஜூம் பண்றது மனசுக்கு ரொம்ப தெரியும் தெரியுமா எதா இருந்தாலும் சின்ன விஷயத்து கூட பெருசு 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 பண்ணி பார்க்கும் பெருசு பண்ணி காட்டும் சொல்லும் சொல்றதுல சுகம் காணும் எனக்கு வந்த கஷ்டம் பண்ணும் உனக்கு எல்லாம் வந்தா நீ தாங்க மாட்ட அப்படின்னு வேற தம்பம் அடிக்கும் எல்லாமே பண்ணும் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு சாரதா அம்மா சொல்றது வந்து ஒரு அருமையான விஷயம் ஒருவன் துன்பங்கள் வருகின்றன ஆனால் அவை நிலைத்து நிற்பதில்லை பாலத்தின் அடியில் ஓடும் நீரை போல ஓடி மறைந்து விடும் பாலத்தடியில நீர் நிற்குமா அப்படியே போயிட்டே இருக்கும் அது அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் துன்பங்கள் வரும் ஆனால் நிலைத்து நிற்காது
யாருக்கு நிலைத்து நிற்காது என்றால், ஒருவன் இறைவனிடம் சரண் புகுந்தால் தவிர்க்க முடியாத விதியின் கட்டளைகளும் அகற்றப்படுகின்றன. அவனது தலையெழுத்தை விதியே தன் கரங்களால் துடைத்து விடுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. கடவுள்கிட்ட நம்ம ஏன் போறோம், ஏன் வேண்டிக் கொள்கிறோம், இறைவனிடம் ஏன் வேண்டுறோம், ஏன் பூஜை செய்யறோம், ஏன் ஜபம் செய்யறோம், ஏன் தியானம் செய்யறோம் அப்படின்னா, வித்தியாசம் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறது, பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறது. நமக்கு வந்து நம்ம அதை உணர்றதே இல்லை பெருசா. கடவுள்கிட்ட போறோம் அப்படின்னா எல்லாரும் போறாங்க, நானும் போறேன் இல்ல, நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்கும். நம்ம சோர்ஸ், அதாவது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லுவாங்க, ஆல்வேஸ் ஹாவ் கான்டாக்ட் வித் சோர்ஸ், யூ வில் பி ரிசோர்ஸ்ஃபுல். எப்பவுமே சோர்ஸ் அப்படின்னா மூலம் எது, ஆதி மூலம் எது, ஆண்டவன். அந்த ஆண்டவனோடு யார் தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ, முறையாக சரியாக ஆழமாக தொடர்பு வைத்துக் கொள்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் படைப்பாளிகளாக இருப்பார்கள், பெரிய பெரிய கலைஞர்களாக இருப்பார்கள், பெரிய மேதாவிகளாக இருப்பார்கள். ஏனென்றால் சோர்ஸோட கான்டாக்ட் இருக்கு அவங்களுக்கு. சோர்ஸ் அப்படின்னா தே வில் பி ரிசோர்ஸ்ஃபுல். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாரதாமா சொல்றது வந்து, எப்பவுமே இதோட கான்டாக்ட் வச்சுக்கும், இறைவனோட தொடர்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன் இறைவனிடம் சரண் புகுந்தால் தவிர்க்க முடியாத விதியின் கட்டளைகளும் தாமாக விலகி போய்விடும். ஒருத்தன் தியானம் பண்றான், பூஜை பண்றான், நிறைய சத்சங்கள்லாம் அட்டன் பண்றான், நிறைய யோசிக்கிறான், தன்னால முடிஞ்ச சத்காரியங்கள் எல்லாம் செய்யறான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு விதி இருக்கு. அவனுக்கு கால் இன்ன தேதியில, இன்னைக்கு என்ன செப்டம்பர் 27ஆம் தேதி அவனுக்கு 7 மணிக்கு அப்படியே தெருவில் போகும்போது யாராவது வந்து அப்படியே ஸ்கூட்டர்ல வந்து இடிச்சு அவன் கால் உடைய போகுது. விதி அப்படி இருக்கு, அவனோட விதி அப்படி இருக்கு. ஆனா அவன் வர்றது மடத்துக்கு வர்றான், இல்லை கோவிலுக்கு வர்றான், இல்லை ஒரு சத்சங்கத்துக்கு வர்றான், இறைவன் மேல கொஞ்சம் பக்தியோடு இருக்கான் அப்படின்னா, அந்த விதி அப்படியே அதோட வீரியம் குறைந்து விடுமான். எப்படி, அந்த விதி இருக்கும் ஆனா கால் உடையாது. அதே ஆக்சிடென்ட் நடக்கலாம், கால் உடையாது, மாறாக கால லேசா ஒரு சிராய்ப்பு வரும், ஏதோ லேச டக்குன்னு விழுந்து விழுந்த மாதிரி இருக்கும். அதோட விதியோட வீரியத்தை இறைவன் குறைத்து விடுவார். இதுதான் விதியை மதியால் வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது சாரதம் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அபய வாக்கு. விதியை மாத்த முடியாது, ஆனா விதியோட வீரியத்தை இறைவன் குறைக்க முடியும். கால் போகணும்னு உனக்கு விதி இருக்கு, ஆனா என்ன ஆகும், நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிற அப்படின்னா அந்த விதிப்படி கீழே விழுவணி, ஆனா லேசா சிராய்ப்பு இருக்கும். சிராய்ப்புக்கு நீங்க பெருசா அழட்டிக்குவோமா, என்ன லேச தொடச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்போம். விதியும் அங்க வேலை செய்யுது, அதே சமயத்துல இறைவனுடைய கருணையும் அங்க வேலை செய்யுது அப்படிங்கிறது சாரதாம்மா கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம். கடவுளிடம் நாம் சரண் புகுந்தால் என்ன நடக்கும், இது ஒரு கேள்வி வருமா வராதா, எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேர் சரண் புகுந்து உன்னதமான மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள். அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் சர்வசாதாரணமாக தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மனிதர்களுக்கு, அதுவும் சாதாரண மனிதர்களுக்கு, அவங்க வந்து தங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு உண்மையாக விரும்புவதே இல்லை. நிறைய மனோதத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க, மனிதர்களுக்கு பிரச்சனை இருந்தாதான் அவன் சந்தோஷமா இருக்கானா. ஆச்சரியமா இருக்குல்ல, அவனுக்கு பிரச்சனை இருக்கணும், எதுவுமே இல்லைன்னா, ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்றது, எம்டியா இருக்கே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருமா. இன்னும் சில பேருக்கு அவருடைய மனசு எப்படி இருக்குன்னா, ஏதாவது பிரச்சனை இருந்தா அது சொல்லிக்கிட்டே இருக்கணும், எனக்கு பார்த்து எப்படி பிரச்சனை இருந்தாலும் எப்படி இருக்கேன் பார் அப்படின்னு. யோ, பிரச்சனை இல்லாமலே நீ இருக்க முடியும்ப்பா அப்படின்னா, இல்ல அந்த மாதிரி ஒரு விதமான மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கு. உண்மையிலே அவர்கள் பிரச்சனையை பாக்குறது இல்லை, எவ்வளவு ஆழமான பிரச்சனைகள்ல அவங்க மாட்டி இருக்காங்க, இல்ல அதெல்லாம் இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு, ஏதோ இருந்துட்டு போட்டும், இப்ப கொரோனா மாதிரி அடிச்சது, எது இருந்துட்டு போட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்படி இருக்கு சில பேருடைய மனநிலை. இதுவும் சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு போய்
மனோ தத்துவ நிபுணரிடம் அது போய் சொல்லி எனக்கு இது இருக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அழுதால் அந்த அழுகிறது கூட பணம் கொடுத்து அழுதாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதி. கவுன்சிலிங்னு பேருதுக்கு இது ஒரு தனி கதை, அது வேற விஷயம். இறைவனிடம் சரண் புகுந்தால் தீர்க்க முடியாத விதிகளும் கூட தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் கூட போய் அப்படியே தீர்ந்துவிடும். ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. அந்த அந்த படங்கள் வரிசையில 5, 9வது சுவாமி அபேதானந்தர் பாக்குறீங்களா? அந்த சுவாமி அபேதானந்தர் அவர் வந்து காளி மகராஜ் அப்படின்னு பேரு. அவர் சுவாமி விவேகானந்தருக்கு அடுத்தபடி அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமாக இருந்தவர். நிறைய பேர், நிறைய அறிஞர்களிடம் அவர் பேசியிருக்கார், நிறைய சொற்பொழிவுகள் செஞ்சிருக்கார், நிறைய நம்ம தஞ்சாவூருக்கு கூட வந்திருக்கார். ரொம்ப முக்கியம், தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்திருக்கார். அப்புறம் வந்து அவர் எல்லா இடங்களும், இப்போ நம்ம பாடுறோம் இல்லையா, பிரகிருதிம் பரமாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, அந்த பாட்டு அவர் தான் இயற்றினார். சாரதாம்மா மேல அவ்வளவு பக்தி, அவ்வளவு சமஸ்கிருதம், பெரிய பண்டிதர், இங்கிலீஷ்ல அவ்வளவு மேதாவி, எல்லாம் எந்த புத்தகத்தை எடுத்தாலும் சுவாமி விவேகானந்தர் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவார். நமக்கு இவ்வளவு பெரிய புக்குன்னா இவ்வளவு நாள் ஆகுதுல நமக்கு, அவருக்கு இப்படி பார்த்தனு கிடுகிடுன்னு படிச்சு ஒரே நாள் ரெண்டு நாள்ல முடிச்சிருவார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான மேதாவி, பெரிய தபஸ்வி. அவர் பேரை ஆரம்ப காலம் பேரு காளி தபஸ்வி. அவரு 1915 அமெரிக்காவில இருந்து அவர் வந்து இதுக்கு போகணும், அமெரிக்காவில இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அங்க ஒரு கப்பல் இருக்கு, எஸ்எஸ் லூசியானாவா என்னமோ ஒரு கப்பல், அந்த பேர் லூசியானா, எஸ்எஸ் லூசியானான்னு ஒரு கப்பல், கப்பலுக்கு பெரிய கப்பல். அது என்ன ஆகுது, அமெரிக்காவில இருந்து புறப்பட்டு லண்டன் வந்து அங்கேருந்து வேற இடத்துக்கு போகுது. இந்த சுவாமி அந்த இதுல அந்த கப்பல்ல பயணம் செய்யணும். அந்த பயணம் செய்யறதுக்கு இன்னைக்கு காலையில போய் டிக்கெட் வாங்குறதுக்கு போறார், லண்டன்ல போறார். அந்த இதுல லூசியானா எஸ்எஸ் அந்த பெரிய கப்பல்ல வந்து நாளைக்கு இங்க வரப்போகுது அந்த கப்பல், இன்னைக்கு போய் டிக்கெட் வாங்குறார், நாளைக்கு ஏறி அப்படியே போயிடுவார். நேத்துல அதாவது அந்த கப்பல் இப்படியே லண்டன் வந்து வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது, இவர் இன்னைக்கு டிக்கெட் அட்வான்ஸ் புக்கிங் பண்ண போறார். கப்பல் கப்பல் போய் அந்த கப்பல் தளத்துக்கு போய் டிக்கெட் வாங்கணும், வாங்க போறார். அங்க போன உடனேயே டிக்கெட் வாங்குறதுக்கு டிக்கெட் கவுண்டர் அங்க இருக்குன்னா இவர் இங்க போறார். போன உடனேயே அவருடைய ஆள் மனசுல ஒரு குரல் கேக்குது, நீ போகாத போகாத அப்படின்னு. நீங்க உண்மையிலேயே இவர் வந்து ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சீடர், அபேதானந்தர் மகாராஜ் அப்படின்னு. ஸ்ரீராமகிருஷ்ணர் தான் அவருக்கு எல்லாமே. இறைவனிடம் சரண் புகுந்தால், சரண் புகுந்திருக்கார் அவர், அமெரிக்கா அந்த லண்டன்ல இருக்காரு. அப்படியே வர்றார், வந்த உடனே டிக்கெட் வாங்க போறார். இது போகாத, நீ போகாத, பயணம் செய்யாது அப்படின்னு. என்னது இந்த மாதிரி அடி மனசுல ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரோட குரல்? திரும்பி திரும்பி பாக்குறார், யாருமே இல்லை. சரி, ஏதோ மனப்பிரமை போல இருக்குன்னு மறுபடியும் போறார். மறுபடியும் பார்த்தா நீ போகாத, நீ போகாத அப்படின்னு ஒரு குரல். பெரியவங்க என்னன்னா மனசாட்சி படி மனசாட்சி அவங்களுக்கு துல்லியமா இருக்கும், மனசாட்சி ரொம்ப நல்லா இருக்கும். சாதாரண மனிதர்களுக்கு மனசாட்சி இருக்காது, நமக்கு தெரியாது எல்லாம். என்ன பண்றாரு, சரி ஏதோ தடங்களா இருக்கு அப்படின்ட்டு வந்துடுறார். வந்த உடனே மறுநாள் காலையில இன்னைக்கு போய் டிக்கெட் வாங்கிடலாம், அடுத்த கப்பல் வரும்போது போயிடலாம் அப்படின்னு போறார். அங்க போன உடனே அந்த அன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறார், எஸ் எஸ் லூசியானா இஸ் நோ மோர் அப்படின்னு ஒரு மெசேஜ். அந்த கப்பல் இன்றைக்கு லண்டனுக்கு வர வேண்டிய கப்பல், நேற்றே இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்குது, முதல் உலக போர் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றே ஜெர்மானிய படை அதை அப்படியே குண்டு போட்டு உடைச்சிருச்சு. 1192 பேர் செத்து போயிட்டாங்க அதுல. இவர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும், இந்த சுவாமியும் செத்து போயிருக்க வேண்டியதுதான். அதுக்காகத்தான் வந்து வர வேணாம், நீ போக வேணாம் அப்படின்னு. அந்த குரல் யாருடைய குரலாக இருக்கும்? அந்த அபேதானந்த சுவாமி யோசிக்கிறார், கண்டிப்பா அது பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய குரலா தான் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு ஆழ்ந்த உணர்வுகள்ல புரியுது. ஏனென்றால் ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னை எப்படி இறைவன் காப்பாற்றி வருகிறார், விதிப்படி, ஒருவேளை விதிப்படி அவர் அன்னைக்கே செத்திருக்க வேண்டியதோ என்னமோ தெரியாது, ஆனால் இறைவனிடம் சரண் புகுந்தால் என்ன வரும், உங்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகளும்
விதியின் கட்டளைகளும் அகற்றப்படுகின்றன அப்படின்னு இறைவனை நம்பினால், இறைவனை நல்ல விதமா நாம சரண் புகுந்து இருக்கும் போது நம்முடைய நோய் நொடிகள் கூட போகின்றன. எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. நம்முடைய வறுமையும் போகிறது, எல்லாமே நமக்கு வேண்டாதது, நம்மை சேராதது எல்லாமே அப்படியே விலகி நிற்கும். ஏனென்றால் இறைவன் நம்ம பொறுப்பை எடுத்துக்கிறார். நாம நம்ம பொறுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எப்படின்னா, நம்ம பார்க்குறோம் ஒரு இங்கே ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி ஒரு வீட்டில் ஒரு பெரிய அல்சேஷன் நாய் இருக்கு. அதுக்கு அவங்க கொடுக்குற சாப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் என்னென்ன கொடுப்பீங்க எல்லாமே கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா இந்த டயட், சனிக்கிழமை என்ன புரோட்டாசி சனியாக இருந்தாலும் அதுக்கு தனி டயட், அது அந்த மாதிரி இருக்கும். பால், பால் அதுவும் பசுவும் பால், எரும மாட்டு பால் கூட சாப்பிடக்கூடாது, பசுவும் பால் தான் சாப்பிடும். அது அப்படி எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு ஒரே ஒரு கேட் இருக்கும். இந்த கேட்டுக்கு இந்த பக்கம் இந்த நாய் அல்சேஷன் நாய் இருக்கும். கேட்டுக்கு வெளியே வெள்ளை வெள்ளையா ஒரு ஒரு 10 தெருநாய்கள் அப்படி இருக்கும். என்ன வித்தியாசம்? அந்த தெருநாய் வந்து பாவம், இரவு எல்லாம் அப்படி கத்திக்கிட்டே கிடக்கும், பசி எதுவும் கிடைக்காது, எதுவும் கிடைக்கல, அப்படியே அங்க எங்க சுத்திக்கிட்டே இருக்கும். நாய் தானே, ரெண்டுமே நாய், நாய்கள் தான். இதுவும் நாய், இவையும் நாய். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் சொல்லுங்க, என்ன வித்தியாசம்? அல்சேஷியன், இது திருநாயா? என்ன என்ன வித்தியாசம் என்றால், இந்த நாய் இதற்கு ஒரு எஜமானன் உண்டு, இதற்கு பாதுகாப்பதற்காக ஒரு தனி நபர் உண்டு. இந்த நாய் அவர்களிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறது, அல்லது அவர்கள் வளர்க்கிறார்கள், அதனால பாதுகாப்பு அதிகமாக உண்டு. பாதுகாப்பு அதிகம், அதே சமயத்துல அது பரிபாலிக்கிறதும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வெளியில இருக்கிறதுக்கு அனாதைகள், அதெல்லாம் அனாதைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்பா அம்மா இல்லாதவன் அனாதைன்னு நம்ம சொல்றோம், அப்படித்தானே சொல்றோம். அனாதை, அவன் அனாதை சிறுவன் அப்படிங்கிறோம். என்னன்னா, அப்பா அம்மா இல்லைன்னு அர்த்தம். இல்ல, உண்மையிலேயே சரியான அனாதை அப்படின்னா யார் என்றால், யாருக்கு நாதன் இல்லையோ. நாதன் என்றால் தலைவன். யாருக்கு சரியான குரு இல்லையோ, யாருக்கு சரியான இஷ்ட தெய்வம் இல்லையோ, யாருக்கு இஷ்ட தெய்வத்திடம் பக்தி இல்லையோ, யாருக்கு இஷ்ட தெய்வத்திடமும் அவன் தெய்வத்திற்கும் அவனுக்கும் ஒரு இணக்கமான உறவு இல்லையோ, அவன் அநாதன், அநாதை அவன். இதுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம், தெய்வத்தோட தொடர்பு வைத்திருக்க வேண்டும். பின்னாடி சாரதாம சொல்ல போறாங்க, நாங்க படிக்க போறோம். எப்படியாவது நாம பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். இறைவன் இருக்கிறார் என்னை பாதுகாப்பதற்கு அப்படிங்கிற ஒரு ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் இவ்வளவு நல்ல காரியங்கள், இவ்வளவு கோவில்கள், இவ்வளவு நல்ல விரதங்கள், இவ்வளவு விஷயங்கள் ஏன் படைத்திருக்கிறார்கள்? எப்படியாவது நாம் இறைவனோடு ஒரு இணக்கமான ஒரு உறவை வைத்திருக்க வேண்டும். அந்த ஒரு இணக்கம் வந்துவிட்டால் நம்ம செய்யறது எல்லாமே மிக மிக அருமையாக இருக்கும். இன்னொரு வரலாறு சொல்றேன். ஒரு அதிபத்த நாயனார் அப்படின்னு ஒருத்தர், எரிபத்த நாயனார் இல்ல, அதிபத்த நாயனார், நம்ம நாகப்பட்டினத்துலாம் இருந்தவங்க. பொன்னி நாடும் எனும் கல்பத்தருவில் ஒரு ஒரு அருமையான மலர் நாகப்பட்டினம் அப்படின்னு சேக்கிழார் பாடுவார். இந்த பொன்னி நாடு, சோழ நாடு, அது வந்து ஒரு பெரிய கல், ஒரு பெரிய பூந்தோட்டமா. அந்த பூந்தோட்டத்தில் ஒரு தூ மலர், எது? நாகப்பட்டினம் அப்படிங்கிறார். அங்க அதிபத்தர்னு ஒரு மீனவர் இருந்தார். பொதுவா மீனவர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், அவங்க வந்து அவங்களுக்கும் கடவுள் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா இந்த இவங்கெல்லாம் சைவ அடியாளர்கள் அடியார்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அரசர்களும் இருந்திருக்கிறார்கள், சாதாரண பொதுமக்களும் இருந்திருக்கிறார்கள், பெரிய பணக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள், தொழிலாளிகள் இருந்திருக்கிறார்கள், எல்லாருமே நம்ம பார்க்கிறோம். அந்த அதிபத்தர் ஏன் அதிபத்தர்னு பேர் வந்தது அப்படின்னா, அதிகமாக பக்தி இருந்ததால் அதிபத்தர், அதாவது அதிகமான பக்தி உடையவர் அதிபத்தர். அந்த அதிபத்தர் என்ன பண்ணுவார், தினமும் கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வருவார். அவருடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, இன்றைக்கு கூட நல்ல கிராமங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு அருமையான ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு ஒரு விஷயத்தை செய்யறாங்க. என்னன்னா, முதல்ல முதன் முதலில் காய்க்கக்கூடிய காய் பழம்
எல்லாமே வந்து ஈசனுக்கே உண்டா இல்லையா? ஆனா நம்ம ஆளுங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு எடுத்தோடனே லாபம் ஒண்ணு போட ஆரம்பிச்சுட்டான், மாத்திட்டான், கணக்கு மாத்திட்டான். அப்படி இல்லை, முதல்ல வந்து ஈசனுக்கே அப்படின்னு ஒரு ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. அந்த அந்த அதிபத்தர் என்ன பண்றாரு, மீன் பிடிக்கிறார். நிறைய இந்த மாதிரி ஒரு கூட நிறைய மீன் வந்துச்சுன்னா அதுல நல்ல மீன், இந்த சில பேர் சின்ன மீனா போட்டுருவாங்க, அப்படி இல்லை நல்ல பெரிய மீனா எடுத்து எல்லாம் எடுத்துட்டு இது வந்து என்னை ஆளும் ஈசனுக்கே அப்படின்னு மறுபடியும் உயிரோடு இருக்கும் போதே மறுபடியும் கடலே விட்டுடுவார். செத்து போன பிறகுல முதல் நல்ல இதுக்கும் உயிரோடு இருக்கும் போதே எடுத்து இறைவனுக்கே சமர்ப்பணம். மீன் பிடிக்கிறார், ஒரு மீன் எடுத்து விட்டுறார். சிவபெருமான் பார்க்கிறார், இவ்வளவு நேர்மையான இவ்வளவு பக்தியோடு இருக்காரு இவர். சிவபெருமானுக்கு கொஞ்சம் பக்தி ஆழப்படுத்துறதுல கொஞ்சம் அதி சமர்த்தர். அவர் என்ன செய்யறார், அப்படியே மீன் ஒவ்வொரு நாளும் அது மாதிரி பண்றார். பல வருஷமா இதையும் பண்ணிட்டு இருக்கார். சிவபெருமான் கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கிறார், திருவிளையாடல் இல்லையா, அந்த திருவிளையாடல் ஆரம்பிக்குது. தினமும் போகிறார். அந்த காலம் பார்த்து அவருக்கு மீன் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் போறார், ரெண்டு நாள் போறார், மூணு நாள், ஒரு மீனும் கிடைக்கல. வெறுமனே திரும்பி வர்றார், இறைவா இது நீ என்ன சோதனை பண்றியா அப்படின்னு இருக்கார். ஆனாலும் எப்பாவது ஒரு மீன் கிடைச்சிச்சுன்னா அந்த ஒரு மீன் கிடைச்சாலும் அந்த மீனை அப்படியே விட்டுட்டு வந்துடுவார். எப்படி அதாவது, அப்படி ஏதாவது ஒரு விரதம்னு எடுத்துக்கிட்டா என்னுடைய நியமம் எனக்கு என்ன கிடைக்குதோ அதுல ஒரு மீன் விட்டுட்டு வந்துடுவேன். ஒரே ஒரு மீன், பெரிய மீன் ஒண்ணு மட்டும் கிடைக்குது, அப்ப என்ன செய்வாரு, அதையும் விட்டுட்டு வந்துடுறார். நம்ம செய்வோமா? அந்த அங்கதான் வித்தியாசம் நமக்கும் பெரியவங்களுக்கும். அந்த மீனை விட்டுட்டு வந்துடுறார். வீட்டுல வறுமை, எல்லாரும் சொல்றாங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே மீன் பிடிக்க போய் கூட உனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நீ அதை பயன்படுத்த வேணாமா, ஒரு மீன் கிடைச்சா என்ன செய்யறது, இறைவனுக்கு நாம் படைக்க முடியாது, கிடைக்கும் போது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க, கிடைக்கும் போது கொடு, கிடைக்காத போது ஏன் கொடுக்கணும் நீ அப்படின்னு. இல்ல, இறைவனிடம் சிவபெருமானிடம் நான் வேண்டிக் கொண்டேன், விரதமாக ஏற்றுக்கொண்டேன், அதை நான் சரியா செய்வேன். சிவபெருமான் என்ன பண்றார், முத ஒண்ணுமே கொடுக்காம பண்றார். ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகுது, ஒண்ணுமே கிடைக்கல, வீட்டுல வறுமை. சரி, அவர் வந்து கேம் மாத்துறார், விளையாட்டு அப்படியே மாத்துறார். இது வரைக்கும் ஒரு 10 நாள் இல்ல 20 நாள் ஒண்ணுமே இல்லாம ஒரு மீனும் கிடைக்காதபடி செஞ்சார். இன்னைக்கு என்ன பண்றார், திடீர்னு இவர் கடலுக்கு போறார், படகுல எல்லாம் அப்படியே வலைய வீசுறார். அங்க வீசின உடனே அங்க ஒரு மீன் கிடைக்குது. எப்படிப்பட்ட மீன் தெரியுமா, ஆச்சரியம், அப்படியே பார்த்தாலே அப்படியே தக்க 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 அப்படியே ஒளிருது, நவரத்தினங்களோட கலந்த மீன் அது, நவரத்தினங்க மாதிரி இருக்கு அது மீன். அது உயிருள்ள மீனா உயிர் இல்லாத மீனா தெரியாது நமக்கு. நவரத்தினங்கள் கொட்டினா எப்படி இருக்கும், வைரம் வைடூரியம் மாணிக்கம் எல்லாமே இதுல இருக்கு. அந்த மீன், ஒரே ஒரு மீன் கிடைக்குது, அந்த மீன் வந்து விலை மதிப்பற்ற மீன். அதை கொண்டு போய் சந்தையில வித்தோம் என்றால் என்ன வரும், அவருடைய 3 தலைமுறை அவருடைய கொள்ளு பேரன் வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம், எந்த விதமான பணமே அவங்களுக்கு தேவையில்லை, அவ்வளவு பொருள் கிடைச்சிடும் அவங்களுக்கு, அவ்வளவு பணம் கிடைச்சிடும், கோடீஸ்வரராக மாறிட முடியும். ஆனா நியமம் என்ன, இவருடைய விரதம் என்ன, ஆனா ஒரே ஒரு மீன் தான் கிடைச்சிருக்கு. பாக்குறாரு, அப்படியே எல்லாரும் சொல்றாங்க இவ்வளவு நல்ல மீன் கிடைச்சிருக்கேப்பா, அருமையான மீன் ஆச்சு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இவர் பாக்குறாரு, கிடைச்சிருக்கு, எத்தனை மீன் கிடைச்சிருக்கு, ஒன்னு. அப்படியே பாக்குறார், இதுவும் ஈசனுக்கே, முதல் பொருள் கிடைத்திருக்கிறது, முதல் பொருள் எப்பவுமே பரம்பொருளுக்கே, அப்படி அதுல போடுறார். ஒரு போட்டோடனே அப்ப தெரியுது, சட்டுன்னு பாக்குறாரு, அங்க பார்த்தா அந்த கடல் அந்த மேல அப்படியே சிவபெருமானும் பார்வதியும் அப்படியே தரிசனம் கொடுக்குறாங்க. அங்கதான் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த மீன் அதை எடுத்து வச்சிருந்தோம்னா இவர் என்ன பண்ணிருப்பாங்க, அதிபத்த நாயனர் வரலாறு நமக்கு கிடைச்சிருக்காது. அந்த மீன் அப்படியே கொடுக்கிறார், இதுவும் இறைவனுடைய திருவுள்ளம் அப்படின்ட்டு அந்த மீனை அப்படியே கொடுக்கிறார். அங்க தெய்வீக காட்சி கிடைக்கிறது, சிவபெருமான் அருள் புரிகிறார். அருள் புரிந்து அவர் வந்து சாதாரண ஒரு மனிதராக இருந்தவரை
பெரிய நாயன்மாராக மாற்றுகிறார். இல்லைன்னா அவர் யாருக்கு தெரியும், எத்தனையோ மீனவர்கள் இருக்காங்க நம்ம நாட்டுல, எத்தனையோ பேர் நாகப்பட்டினத்துல இன்னைக்கு எத்தனையோ மீனவர்கள் இருக்காங்க. யாருடைய வரலாறு நம்ம படிக்கிறதே இல்லையே, யாரையும் நம்ம வந்து கொண்டாடுறதில்லை, இறைவனும் கொண்டாடுவதில்லை. ஏன் இவர் மட்டும் கொண்டாடினாங்கன்னா, அந்த ஒரு விரதம், இறைவனை சரண் புகுந்தால் உங்களுக்கு விதிப்படி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்கார், ஆனா இறைவன் கடைசி எப்படி அவரை பாதுகாக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் சாரதா தேவியர் சொல்றார், ஒருவன் இறைவனிடம் சரண் புகுந்தால் தவிர்க்க முடியாத விதியின் கட்டளைகளும் அகற்றப்படுகின்றன. அவனது தலையெழுத்தை விதியே தன் கரங்களால் துடைத்து விடுகிறது. விதியே அப்படியே மாத்துதான். அதனால்தான் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஒரு பெயர் உண்டு, கபால மோச்சனர் அப்படின்னு. கபாலம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கபாலம் மண்டவோடு அங்க எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கு. ஸ்ரீராமகிருஷ்ணர் பத்தி சுவாமி விவேகந்தர் சொல்றார், ஸ்ரீராமகிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவரிடம் ஒருவர் சரண் புகுந்தால் யார் சரண் புகுகிறார்களோ அவர்களுடைய தலையெழுத்தையே மாற்றி விடுவார். அவர் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், அபேதாந்தருடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம். அவர் சாதாரண ஒரு கொஞ்ச வயசுலேயே போக வேண்டிய ஒரு நிலை இருந்திருக்கு, ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணன் அந்த தலையெழுத்தை மாற்றி அமைக்கிறார், அதை பார்க்கிறோம். அதனால்தான் சாரதம்மா சொல்றாங்க, உங்கள் மனச்சுமையை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் முன் இறக்கி வையுங்கள், கண்ணீருடன் உங்களுடைய துன்பங்களை எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் விரும்பியவற்றை உங்கள் கை நிறைய அவர் தருவதை காண்பீர்கள். இதெல்லாம் வெறும் ஆறுதலுக்காகவோ இல்லை நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ கிடையாது, இது எல்லாமே வந்து சாரதாம்மா சொல்றாங்கன்னா எதுக்குன்னா, நாம நல்லா இருக்கணும், நாம இன்னும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். எப்பவுமே அந்த தெருநாய்களுக்கும் இந்த வீட்டு நாய்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பக்தர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால், தெருநாய்க்கும் அந்த நாய்க்கும் வீட்டு நாய்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. நமக்கு வந்து பாதுகாப்பதற்கு என்னை பாதுகாக்க, இப்ப இந்த குழந்தைக்கு இந்த அந்த ஒரு குழந்தை மடியில படுத்திருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு ஏதாவது கவலை இருக்குமா, எனக்கு 8 மணிக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு அது பயப்படுமாது இல்ல, எனக்கு எங்க அம்மா இருக்கா, அங்க அம்மா எல்லாம் நேரத்துக்கு கொடுப்பா உண்டா இல்லையா. அதே மாதிரி தான் நாமும் இறைவனுடைய மடியில் அமர்வோம், நமக்கும் அந்த நம்பிக்கை கிடைத்து விடும். என்னை பாதுகாப்பதற்கு என்னுடைய இறைவன் இருக்கிறார், என்னுடைய குரு இருக்கிறார், அந்த ஒரு பக்தி அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். அது கிடைப்பதற்கு அன்னையார் சொல்றது, உங்கள் மனச்சுமையை ஸ்ரீராமகிருஷ்ணர் முன்பு இறக்கி வையுங்கள், கண்ணீருடன் உங்களுடைய துன்பங்களை எடுத்து சொல்லுங்கள், நீங்கள் விரும்பியவற்றை உங்கள் கை நிறைய அவர் தருவதை காண்பீர்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம டேக் ஹோம் மெசேஜ். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாம் செல்வோம், நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமா அமையும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.